ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வெந்தயம் உளுந்து காடி. இது வந்து ஒரு மருத்துவ குணம் வாய்ந்தது, சளிக்கு ரொம்பவே ஒரு நல்ல ஒரு மருந்து அப்படின்னு கூட இதை சொல்லலாம். இது அடிக்கடி நீங்க வீட்டுல செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா சளி தொந்தரவு இருக்காது. அது மாதிரி உடல் சூட்டுனால வரக்கூடிய தொந்தரவுகள்லாம் இருக்காது. குட்டி பிள்ளைங்களுக்கு எல்லாம் நம்ம அடிக்கடி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே நல்லது. அது மாதிரி பெண்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளுக்கும் இது வந்து ரொம்பவே ஒரு அருமருந்தா இருக்கும். அதை தான் நம்ம இப்ப எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். இப்ப வெந்தய காடிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பாத்திரலாம். இந்த மாதிரி தோல் இல்லாத உளுந்து, இப்ப ஒரு டம்ளர் உளுந்து எடுத்தோம் அப்படின்னாக்கா அரை டம்ளர் வரைக்கும் வெந்தயம் எடுக்கலாம். ஆனா ஃபர்ஸ்ட் டைம் செய்யறீங்க, கசப்பா இருக்குமோ அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சா, நான் கசக்காது. இது வந்து முளக்கட்டின வெந்தயம் யூஸ் பண்ணீங்கன்னா இன்னுமே ரொம்ப நல்லா இருக்கும். இல்ல அப்படின்னாக்கா நீங்க ஒரு கா டம்ளர் வரைக்கும் கூட வெந்தயம் பயன்படுத்துங்க, இல்ல ரெண்டு ஸ்பூன் அந்த மாதிரி கூட நீங்க பயன்படுத்திக்கோங்க, அது உங்க விருப்பம் தான். இது நல்ல ஒரு 1 hour ரெண்டையும் நான் தனித்தனியா ஊற வச்சிருக்கேன். அப்புறம் வந்து இந்த ஒரு டம்ளருக்கு வந்து நான் 1.5 கருப்பட்டி எடுத்து வச்சிருக்கேன், அதை நல்லா தட்டி வச்சிருக்கேன். கொஞ்சமா 1 spoon அளவுக்கு தேங்காய் துருவி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இதுல ரொம்ப முக்கியமானது இதுதான், இது வந்து திப்பிலி சொல்லுவாங்க, அரிசி திப்பிலி சொல்லுவாங்க. இது ஒரு 2 குட்டி பீஸ் போடுறோம். சித்திரத்தை இந்த மாதிரி இருக்கும் சித்திரத்தை, இதையும் இதுல பொடி பண்ணி போடணும். அப்புறம் சுக்கு, அப்புறம் ஒரு ஏலக்காய். இந்த நாளையும் நானு இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சிருக்கேன். ஆனா டைரக்டா நீங்க இந்த மாதிரி மிக்சியில போட்டீங்கன்னா அது பொடி ஆகாது. நீங்க வந்து ஏதாவது ஒரு உரல்ல வச்சு தட்டியோ இல்ல அம்மியில அரைச்சோ அதுக்கப்புறம் நீங்க மிக்சியில போட்ட, நான் அம்மியில தட்டிட்டு அதுக்கப்புறம் தான் இதுல போட்டிருக்கேன். ஏன் அப்படின்னாக்க சுக்கு கூட அரைப்பட்டுரும், இந்த சித்திரத்தை வந்து ரொம்ப ஹார்டா இருக்கும். அது மட்டும் இல்ல, இப்படி உறிஞ்சி நார் மாதிரி தான் வரும். ஆனா இது சளிக்கு ரொம்ப நல்ல மருந்து. மார்பு சளியெல்லாம் வந்து ரொம்பவே நல்லா சரியாக்கும். குட்டி பிள்ளைங்களுக்கு எல்லாம் கொடுத்தோம்னா சளியே பிடிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நான் பொடி பண்ணி வச்சிருக்கேன். இப்ப நம்ம அதை எப்படி பண்ணலாம்னு பாக்கலாம் வாங்க. இந்த கருப்பட்டியில வந்து கொஞ்சம் டஸ்ட் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதனால நம்ம என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் கருப்பட்டிய பாத்திரத்தை ஹீட் பண்ணி இந்த கருப்பட்டி அதுல போட்டுட்டு கொஞ்சமா தண்ணிய ஒரு 1/4 டம்ளர் போல தண்ணி ஊத்திருங்க. ஊத்தின உடனே இது ஃபுல்லா நல்லா கரைஞ்சி வரும். கரைஞ்சி வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்குவோம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த கருப்பட்டி ரெடி ஆகிறதுக்குள்ள நம்ம இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த உளுந்த நம்ம மிக்சி ஜார்ல நல்லா போட்டுக்கலாம். நல்ல மையா பொங்க பொங்க அரைக்கணும். அதே மாதிரி அந்த உளுந்தோட நம்ம இந்த வெந்தயத்தையும் சேர்த்து போட்டு நல்ல மையா அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த கருப்பட்டி பாருங்க நல்லா கரைஞ்சிட்டு இருக்கு. இந்த கருப்பட்டியோடைய நம்ம இந்த பொடி பண்ணி வச்சிருக்கோம் பாத்தீங்களா, இந்த பொடி அதுல போட்டுடலாம். ஏன்னா நம்ம டைரக்டா அதுல நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னாக்க அந்த காடியில வாயில இந்த நார் நாரா வந்துட்டே இருக்கும். இதுல அப்படின்னா நம்ம ஃபில்டர் பண்ணிடலாம். ஆனா இதுல உள்ள பிளேவர் எல்லாமே இதுல இறங்கிரும். பாருங்க நல்ல கருப்பட்டி கரைஞ்சிருச்சு. நம்ம இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை ஃபில்டர் பண்ணிட்டு வந்துடலாம். பாருங்க நல்ல மையா அரைச்சிட்டு வந்துட்டேன். அடுத்து இந்த கருப்பட்டியையும் ஃபில்டர் பண்ணி வச்சிருக்கேன். கருப்பட்டியை பொறுத்த வரைக்கும் வெல்லம் கூட ஒரு தடவை ஃபில்டர் பண்ணா போதும், ரொம்ப கம்மியா தான் அதுல டஸ்ட் இருக்கும். ஆனா இதுல கொஞ்சம் அதிகமாவே இருக்கும், அதனால நல்லா 2 தடவை ஃபில்டர் பண்ணிக்கோங்க. அப்பதான் அதுல உள்ள அந்த தூசி எல்லாமே போகும். இப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா அந்த உளுந்தும் வெந்தயமும், அதை வந்து நம்ம பாத்திரத்துல போட்டுட்டு இதை நல்லா தண்ணி விட்டு கழுவி அதுல ஊத்திடலாம். பாருங்க நல்லா அதை கழுவி தண்ணி எல்லாம் ஊத்திட்டு இப்பதான் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ண போறேன். ஏன்னா ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் ஹீட்டா இருக்கும்போது அதை கட்டி அந்த இதை வெளியில நம்ம போட்டுட்டோம் அப்படின்னாக்கா அடி பிடிக்கும். அதனாலதான் நான் தண்ணியா கரைச்சிட்டு அதுக்கப்புறமா நான் போடுறேன். லைட்டா 1 கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம உடனே அந்த கருப்பட்டி அந்த தண்ணி வச்சிருக்கோம் இல்லையா அதை நம்ம ஊத்திடலாம் இதுல. பாருங்க இப்படி லைட்டா ஹீட் ஆக ஆரம்பிக்கும் போதே இது கொஞ்சம் கட்டி ஆக ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜ்ல நம்ம இந்த பாக அதுல ஊத்திடலாம். ஊத்திட்டு கொஞ்சமா தண்ணியையும் நம்ம அதுல ஆட் பண்ணிக்குவோம். ஏன்னா இது கொதிக்க கொதிக்க நமக்கு கட்டியாகும். நமக்கு எந்த பதத்துல குடிக்க தேவைப்படுதோ அது ரொம்ப கட்டியா வேணுமா இல்லனா தனியா வேணுமாங்கறத நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க, அது உங்க விருப்பம் தான். சில பேர் வந்து இத களி மாதிரி கட்டியா கூட செய்வாங்க. நாங்க வந்து இத இப்ப குடிக்கிற பதத்துலதான் இதை நான் செய்ய போறேன். பாருங்க இது நல்ல கொதிச்சு சுத்திலும் பொங்கி வருது. நம்ம ஆனா கை எடுக்காம இதை கிண்டிட்டே இருக்கணும், இல்லனா அடி பிடிக்கும். அது மட்டும் இல்ல, நான் இதுல ஒரு கிண்டிட்டே இருக்கும் போதே உங்களுக்கு நான் கட்டியாக கட்டியாக எங்களுக்கு இந்த மாதிரி குடிக்கிற பதத்துல வேணுங்கிறதுனால ஒரு 2 டம்ளர் கிட்ட தண்ணியை ஊத்தி ஊத்தி தான் நான் கிண்டிருக்கேன். உங்களுக்கு எந்த பதத்துல வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க பாத்துக்கோங்க. இப்ப நம்ம இதை இறக்கிடலாம். இறக்கிறதுக்கு முன்னாடி
ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவி வச்சிருக்கோம் இல்லையா, அதை நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் நிறைய போட்டால் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னாக்க நீங்கள் நிறைய போட்டுக்கோங்க, அது வாயில் வரும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ வெந்தயம் உளுந்து காடி ரெடி ஆயிடுச்சு. நீங்க இது வந்து கொஞ்சம் லைட்டா கசப்பும் அது மாதிரி மைல்டான இனிப்பு இருக்கும் நான் போட்டிருக்க அளவுக்கு. உங்களுக்கு நல்ல இனிப்பா இருந்தா பிடிக்கும்னா இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கோங்க கருப்பட்டியை. அது மாதிரி வெந்தயத்தை வந்து ஒரு டம்ளருக்கு ஒரு ஸ்பூன் அப்படிங்கிற விதத்துல கூட போட்டுக்கோங்க. ஆனாலுமே இது வந்து ரொம்பவே நல்லது, ஒரு மருத்துவ குணம் வாய்ந்த காடி அப்படின்னே சொல்லலாம். முன்னாடி பெரியவங்க எல்லாம் இதெல்லாம் அடிக்கடி வீட்டுல செய்வாங்க. இது வந்து குட்டி பிள்ளைங்களுக்கு எல்லாம் சளி பிடிச்சிருந்தது அப்படின்னா பெரியவங்களுக்குமே இதை கொடுப்பாங்க. சளி தொந்தரவுல இருந்து விடுதலை கிடைக்கும். அது மட்டும் இல்ல, நெஞ்சு சளி மார்பு சளி சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து இலக்கி கொடுக்கக்கூடிய தன்மை வந்து இந்த காடிக்கு உண்டு அப்படி சொல்லுவாங்க. அது மட்டும் இல்ல, பெண்களுக்கு இருக்கக்கூடிய உடல் வாதைகள் அந்த ஹீட்னால வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு எல்லாம் வந்து இந்த வெந்தய காடி ரொம்பவே நல்லது, ஆரோக்கியமானது. இதை நீங்க ஒரு மருத்துவ குணம் வாய்ந்ததா நினைச்சு வாரத்துல ஒரு நாள் செஞ்சு சாப்பிட்டு ஆரோக்கியமா இருங்க. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.